ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுசோல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாப்பாட்டுக்கு சூப்பரான சைட் டிஷ். இதுவே நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவே நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வந்து முருங்காய் தொக்கு செய்ய போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃபஸ்ட்டு இருக்கு என்ன தேவைன்னு சொல்லிடுறேன். முருங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், பழுத்த தக்காளி ரெண்டு, கருவேப்பிலை, புளி வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்லை. பெருங்காயம், மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் மிளகா பொடி, தாளிக்கு வந்து கடுகு, சீரகம், இதான தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம கடுகு போட்டுடலாம், சீரகம் போட்டுடலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டுடலாங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நல்லா மையா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நான் உப்பு போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முருங்காயை போட்டுடலாம். முருங்காயை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிக்கெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது, சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுருவோங்க. மூடி வச்சு நம்ம வேக விட்டுருவோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட முருங்கை தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் பெருங்காயம் போட்டு இதை இறக்கிடுறேன். இப்போ நம்ம பிளேடிங் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முருங்கை தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கர்ட் ரைஸோட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குங்க. நீங்கள் சாப்பாட்டில் அப்படியே பிரச்சனை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ரெசிபிஸ் வேணாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டு செஞ்சு காட்டுறேன். நம்ம கட்டுசோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.